எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஃபிட்னஸை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் 70% டயட் 30% ஒர்க் அவுட்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இதில் உடன்பாடெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 50% டயட் 50% ஒர்க் அவுட்னு தான் நான் சொல்வேன். இப்போ நான் டைரெக்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். இன்றைக்கி நம்ம டயட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் நிறைய விஷயம் உங்கள் கூட பேசி தான் ஆகணும். நீங்களும் கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமலே போயிடும். நம்ம 99 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பித்ததும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டயட் சொல்லுங்கள், டயட் சார்ட் கொடுங்க, டயட்டை பற்றி பேசுங்க, இப்படி தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா, இன்றைக்கி இந்த சேலஞ்சில் என் கூட ஜாயின் பண்ண அத்தனை பேரும் 99 டேஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க, எனக்கு ப்ராக்டிக்கலாக தான் பேச தெரியும், தியரியாக பேச தெரியாது. உண்மையிலேயே சொல்கிறேன், டயட் பண்ணி வெயிட் லாஸ் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டயட்டை விட்டதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகியிருப்பாங்க. இதை நான் நிறைய பார்த்துருக்கேன், நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த 99 டேஸ் சேலஞ்சில் நான் என்ன சொல்லித்தரப்போகிறோம் தெரியுமா, எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இதை நான் உங்கள்கிட்ட உரிமையோடு சொல்கிறேன். பொதுவாக ஃபிட்னஸ்ங்கிறது டயட் ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ். இதில் ஃபஸ்ட்டு ரோல் பார்த்தீங்கன்னா டயட் தான் சொல்லுவாங்க, ரெண்டாவது ரோல் தான் ஆக்டிவிட்டீஸ். பொதுவாக நல்லா சாப்பிட்டு ருசி கண்டவங்களுக்கு எதை பார்த்தாலும் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்றதை நிப்பாட்டுங்கன்னு நானும் சொல்ல முடியாது. அப்படியே நான் சொன்னாலும் அதை நீங்கள் கேட்கவும் முடியாது. ஏன்னா சாப்பாடு ரொம்ப அத்தியாவசியமானது. ஆனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்க ரிலேட்டிவ்ல ஒரு மேரேஜ்ன்னா ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. தீபாவளி பொங்கல் வந்ததுன்னா வாக்கிங் போக மாட்டாங்க, அதையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே வந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, அது ரொம்ப அத்தியாவசியமே இல்லாத விஷயம். அது இல்லைனாலும் நம்ம உயிர் வாழ முடியுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஹோட்டலில் போய் செம்மையாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. நம்மக்கிட்ட வந்து செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்தது அந்த ஹோட்டல்னு சொன்னால் நம்ம என்ன தர்ம செய்வோம், மச்சி எனக்கு அந்த லொக்கேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணு, நான் எப்போ அந்த பக்கம் போனால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனால் இந்த வீக்கெண்டே ஃபேமிலியோடு போய் அங்கே உட்காந்து நல்லா சாப்பிடுவோம். நான் ஈஸியாரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், செம்ம ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னால் என்கிட்ட லொக்கேஷன் கேட்பீங்க, போகணுன்னு ஆசைப்படுவீங்க. இது தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, இதுதான் உலகம். சாரி, நம்ம எங்கெங்கேயோ டாபிக் மாதிரி போயிட்டுருக்குறோம். சீரியஸாக இப்போ டயட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த டயட்டு எப்போ ஆரம்பிச்சுது, நம்ம தாத்தா பாட்டிலாம் டயட் பண்ணாங்களா, இல்லை அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபி, சுகர், டயாபெட்டிஸ், தைராய்டு, பிசிஓடி, பேக் பெயின், நீ பெயின், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சா, இல்லை வெயிட் லாஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவங்க போராடினாங்களா? நீங்களே ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். இல்லைங்கிறது மட்டும்தாங்க உங்களுக்கு பதிலாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவங்க அவங்களுக்கே தெரியாமல் ஃபிட்னஸ் பண்ணாங்க. அதாவது அவங்க வேலையெல்லாம் அவங்க எங்கே போனாலும் நடந்து போய் பண்ணாங்க, சைக்கிள் ஓட்டினாங்க, மாடி படி ஏறினாங்க, ஹேண்ட்பம்பில் தண்ணி அடித்தாங்க, துணி துவைச்சாங்க, ஆட்டுக்கல்லில் மாவு ஆட்டினாங்க, அம்மியில் மசாலா அரைச்சாங்க, உரலில் மாவு இடித்தாங்க, வீடு பெருக்கினாங்க, வாசை துடைச்சாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க. இதுதான் காரணம். அதனால் அவங்க ஃபிட்டாக இருந்தாங்க, ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்க. ஆனால் நாம் இதில் எதையுமே பண்ணுறது கிடையாது. பத்தாக்குறைக்கு நாம் வாங்குகிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆர்கானிக் கிடையாது. எல்லாமே கெமிக்கலும் ஃபெர்டிலைசரும் போட்டு ஹைப்ரிட்ல வந்தது தான். ஆயில்னு பார்த்தா சீட்ஸ்லேயே நட்ஸ்லேயோ வருது. எல்லாமே பெட்ரோலியத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் தான். இதுதான் சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாக அடிக்க இருக்குது. இதை தான் நம்ம கிச்சன் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். பத்தா குறைக்கு பிஸ்ஸா, பர்கர், என்னென்னலாம் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட முடியுமோ அத்தனையும் சாப்பிட்றோம். இதையும் தாண்டி இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைனில் கிளாஸு, ஆப்பில் பர்ச்சேஸு, மொத்தத்தில் ஆக்டிவிட்டீஸ்க்கே நம்ம குட் பை சொல்லிட்டோம். ஆனால் இதோட விளைவு ஹாஸ்பிட்டல், லேபு, ஸ்கேன் சென்டர், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 24 hours ஹெல்த் சென்டர், ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஓஹோன்னு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படுறதா தெரியல. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மாடர்ன் லைஃப் ஸ்டைல்லேருந்து நம்ம மாற முடியாது. ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட முடியும், போதுமான எக்ஸசைஸை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனிமேல் ஹெல்த்தியான ஃபுட் பேட்டர்ன் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுதான் அந்த ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன். இதை பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணுங்கிறது தான் இதில் இருக்குது. இது சாம்பிளாக தான் கொடுத்துருக்குறோம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும். ஆனால் நம்ம லைஃப் டைம் டாக்டருக்கு கொடுக்குற ஃபீஸ் எல்லாம் மிச்சமாக்கிடும். ஃபஸ்ட்டு இதில் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க், அதாவது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுற ஒரு ட்ரிங்க் குடிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சினமன் ஒரு ஸ்கூப் போடுற மாதிரி இருக்கும், ஒரு சிறு துண்டு ஜிஞ்சர் இஞ்சியை போடுற மாதிரி இருக்கும், அது இல்லாமல் ஆஃப் லெமனோட தோலை மட்டும் ஒரு கிளாஸ் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் கிளாஸ் ஆனதை எம்டி ஸ்டமக்கில் நம்ம குடிக்கணும். தேவைப்படுற அளவுக்கு ஒரிஜினல் ஹனி கிடச்சுன்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு எடுக்கணும். இது நம்ம பாடியோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். இது மட்டும் குடித்தா வெயிட் குறையுமான்னு கேட்காதீங்க, இதை குடித்தா வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பாதாம் பருப்பு ஆல்மண்ட்ஸை 5-10 வரைக்கும் சாப்பிட்ணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபுல் டே நம்ம எடுக்க போகிற ஃபுட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு உறிஞ்சி கொடுக்கும், அதுக்காக தான் இதை எடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டதுன்னா ஒரு பாயில்டு எக் யோக்கோடு எடுத்துக்கணும், எல்லோ மஞ்சக்கருவோடு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இல்லைனா 2 ஓட்ஸ் பிஸ்கட்ஸ் ஃபேட் ஃப்ரீயோடு எடுத்துக்கலாம், இல்லைனா வீட் ப்ரெட்டு 2 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. எனக்கு ஓகே அந்த வார்ம் அப் ட்ரிங்க்கும் ஆல்மண்ட்ஸும் போதும்னா அதோட விட்டுருங்க. ஒர்க் அவுட்டை நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஃப்டர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா வழக்கமாக நம்ம இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டோம், அதை கொஞ்சம் நம்ம மாற்றம் பண்ணணும். என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அரிசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது, அதுக்கு பதில் நம்ம ப்ரோட்டீன் ஃபேட்டு ஃபைபர் இந்த மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எதில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, இதை நைட்டே ஊற வச்சு மார்னிங் அரைச்சிட்டு அதில் அடை பண்ணி சாப்பிட்லாம், பன்னீர் சாப்பிட்லாம், சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அது இல்லாமல் சென்னாவை நீங்கள் ஊற வச்சு பாயில் பண்ணி அதில் ஆனியன் கேரட் இந்த மாதிரி ஒரு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஓட்ஸில் மில்க் ஷேக் மாதிரி ஒரு ட்ரிங்க் பண்ணி சாப்பிட்லாம். ஓட்ஸில் பீனட் பட்டரை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். வெறும் எக்கு மட்டும் ஒரு 4 எக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு எக்கை யோக்கோடு எடுத்துக்கிட்டு ஒரு 3 எக்கு ஒயிட்டு மட்டும் சேர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்து பாயில் பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம நிறைய டெய்லி ஒரு விஷயத்தை சாப்பிட முடியும். நல்ல வெரைட்டியாக சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு டயட்டுங்கிற பேரில் வந்து வருத்திக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். ஆரம்பத்தில் இட்லி தோசை விடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏற்கனவே லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ண நம்ம இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்ம மாறணுமா இல்லையா? அதே போல் முயற்சி பண்ணால் இதையும் நம்ம மாற முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம ப்ரோட்டீன் மாதிரி எடுத்ததுனால லஞ்சு வரைக்குமே நமக்கு பசி இருக்காது. ஒரு வேளை இருந்துச்சுன்னா நம்ம க்ரீன் டீ பிளாக் டீ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸாக பார்த்தீங்கன்னா பப்பாயா பைனாப்பிள் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அந்த டைமில் நம்ம கிரேவியே இருக்காது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு டைரெக்டாக நம்ம 1:30 போயிடலாம். மத்தியான லஞ்சில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கோங்க. இது கூட 200 கிராம்ஸ் அதாவது 2 times அளவுக்கு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கீரையை கண்டிப்பாக அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலோரி கணக்கெல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை, அப்புறம் குழப்பமாயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஃபிஷ் கிரேவி இதெல்லாம் கண்டிப்பாக சிக்கன் ஃபிஷ் எல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி பிஸா பர்கர் இந்த மாதிரிலாம் வேணாம், இது ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சைப்பயிர் சாப்பிடலாம், இது ஹை ப்ரோட்டீன். வேர்க்கடலை நிறைய எடுத்துக்கோங்க, கிரவுண்ட் நட் எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு க்ரீன் டீயோட ஃபேட் ஃப்ரீ பிஸ்கட் இருந்தால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. எக்கை பாயில் பண்ணி அதோட ஒயிட்டை மட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லாவே இருக்கும். நைட்டு டின்னர்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட டால் எடுத்துக்கோங்க, கோதுமை உப்புமா சாப்பிட்லாம், கோதுமை அடை எடுத்துக்கலாம், ஓட்ஸ் அடை எடுத்துக்கலாம், சோயா சங்க் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, முடியாத ஸ்டேஜில் 2 இட்லி எடுத்துக்கோங்க. இது கூட நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஃபிஷ் கிரேவி சிக்கன் கிரேவி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 hours கேப் இருக்கும், படுக்க போகும்போது உங்களுக்கு பசியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, பனானாவை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சாம்பிள் டயட் சார்ட் தான், போக போக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். என்னது சைட் டிஷ்ஷெல்லாம் நான் மெயின் டிஷ்ஷாக சொல்லிகிட்டு இருக்கேனா? என் காதில் விழுந்துருச்சு. இதுதான் மாடர்ன் ஃபுட் பேட்டர்ன். இதை நீங்கள் 21 days கண்டினியூஸாக சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய பேட்டர்ன் பிடிக்காமலே போயிடும். இதை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நிறைய ரிசல்ட்டும் வந்திருக்குது. இந்த டயட் சார்ட்டை யூடியூபோட கம்யூனிட்டிலையும் ஃபேஸ்புக் குரூப்புக்குள்ளேயும் நான் போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நிறைய உங்கள் மேலே நம்பிக்கையும் லவ்வையும் வச்சுருக்கிறேன். அதனால் நாளைக்கு மார்னிங்கே இதை எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. See you tomorrow. Love you all. Thank you. We'll be right back.